நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே முதன் முதலில் கண்தானம் செய்த மனிதர் யார் என்று தெரியுமா? அதுவும் தன்னோட கண்ணையே துச்சமாக நினைத்து. பரம்பொருளான சிவபெருமானுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று செய்த நம்ம கண்ணப்ப நாயனார் பற்றி பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நாயன்மார்கள்னா சிவனை மட்டுமே தங்களோட உலகம், தாய் தந்தைன்னு நினைத்து வாழ்ந்தவங்க. சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அப்படி சுயம்புவாக தோன்றியவரே ஒரு நாயன்மார தன்னோட தந்தையாக கருதி அப்பான்னு அழைத்திருக்காரு. அவர் தான் கண்ணப்ப நாயனார். இவர் சிவபெருமானையே செருப்பு காலால மிதிச்சவராச்சே, சைவ கடவுளான சிவனுக்கு இறைச்சி கறியை கொடுத்து அவமானப்படுத்தியவராச்சே, அப்படிப்பட்டவருக்கு எப்படி சிவபெருமான் மரியாதை கொடுத்தாரு? அதுவும் எச்சி தண்ணிய தம் மேல ஊற்றியும் கோபப்படாம சிவபெருமான் எப்படி அவருக்கு வரங்களை கொடுத்தாரு? கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி உண்டானதுக்கே அவரோட முன்ஜென்மம் தான் காரணம்னு சொல்றாங்களே, உண்மையா? அப்படி உண்மையா இருந்தா கண்ணப்ப நாயனார் முன்ஜென்மத்தில் யாராக பிறந்தார்? இப்படி உங்கள் மனதில் தோன்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலில் கண்ணப்ப நாயனாரோட முன்ஜென்ம கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் 12 வருடங்கள் வனவாசம் மேற்கொண்ட பொழுது வேதவியாச மகரிஷி அர்ஜுனன் கிட்ட சிவபெருமான நோக்கி தவமருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றுவான்னு சொல்வாரு. அதன்படி அர்ஜுனனும் கைலாய மலையில் பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமான குறித்து தவம் இருப்பாரு. சிவபெருமான் அர்ஜுனன் கிட்ட ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த விரும்பி ஒரு வேடன் ரூபத்தில் வருவாரு. ஒரு காட்டுப்பன்றி அர்ஜுனனு தாக்க வந்த போது வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் மோதல் ஏற்பட்டு அர்ஜுனன் தோற்கும் தருவாயில் வேடனை வில்லால் அடித்து வெற்றி பெறுவார். அப்போது சிவபெருமான் மகிழ்ச்சியோடு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி அர்ஜுனன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, உங்களிடம் வரம் பெற்று செல்ல தவம் இருந்த நான் உங்களையே தாக்க துணிந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லுவாரு. உங்களிடம் முப்பொழுதும் அன்பு செய்யும் மனம் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாரு அர்ஜுனன். அதை கேட்டு சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து பாசுபத அஸ்திரத்தை கொடுத்து அடுத்த பிறவியில் நீ என்னை காலத்தியில் வந்து அடைவாயாகன்னு சொல்லி அருளாசையும் வழங்கி இருக்காரு. இந்த தகவலை நீங்க காலத்தி புராணம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் படி கண்ணப்ப நாயனார் தன்னோட முன் ஜென்மத்தில் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற மிக முக்கிய காரணமாக இருந்த காண்டிபதாரி அர்ஜுனன் தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்ணப்ப நாயனாரோட பிறப்ப பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலத்தி மலைக்கு வடக்கு பகுதியில் அமைந்த பொதப்பி நாட்டின் உடுப்பூர் கிராமத்தில் வேடர் குல தலைவன் நாகனும் அவனோட மனைவி தத்தையும் வாழ்ந்து வந்திருக்காங்க. நீண்ட காலமாக இவங்களுக்கு குழந்தையே இல்லை. முருகப்பெருமான வேண்டி விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்க. அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அருள் புரிந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான வலிமை மிக்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நாகன் அந்த குழந்தைய தன்னோட கையால தூக்கும் போது தின் என்று இருந்ததால் தின்னன்னு பெயரிட்டிருக்காங்க. தின்னன் வளர்ந்து குல மரபிற்கேற்ப வில், அம்பு, ஈட்டி, வால் முதலான போர் பயிற்சிகளை கற்று சிறந்த வேடனா இருந்திருக்கான். நாகன் முதுமையடைஞ்சதால தன்னோட பதவியை தன் மகன் தின்னன் கிட்ட கொடுத்துட்டு நாடாளும்படி பட்டம் சூட்டியிருக்காரு. ஒரு நாள் தின்னன் அவன் நண்பர்களான நாணன் மற்றும் காடன் கூட சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு. வேட்டைக்காக விரித்த வலைகளை அறுத்துக்கிட்டு ஒரு பன்றி மட்டும் ஓடி இருக்கு. விடாது துரத்தி சென்று புதருக்குள் மறைந்த அந்த பன்றியை தன்னோட குருவாளால வெட்டி வீழ்த்தி இருக்காரு. இதை பார்த்த தின்னனோட நண்பர்கள் தின்னனை பாராட்டி இருக்காங்க. பக்கத்துல ஓடுற பொன்முகலி ஆற்றையும் வானலாவ நிற்கும் காலத்தி மலையையும் கண்டு வியந்து போய் நின்றுக்காரு தின்னன். இதை பார்த்த நாணன் இந்த மலையின் மீது ஒரு குடுமித்தேவர் இருக்காரு, வா அவரை போய் கும்பிடலாம்னு தின்னனை கூப்பிட்டுக்கிட்டு காலத்தி மலை மீது ஏறி இருக்காங்க. தின்னனுக்கு மட்டும் புதுவிதமான இன்பமும் உணர்வும் ஏற்பட்டிருக்கு. குடுமித்தேவருக்கு சிவகோசரியாருங்கிற ஒரு அந்தனர் ஆகம விதிமுறைப்படி தினமும் பூஜை செஞ்சு வரதா நாணன் தின்னன் கிட்ட சொல்லியிருக்காரு. மலை ஏறிய தின்னன் குடுமித்தேவரை பார்த்தவுடன் அவரை வணங்கியும் கட்டி தழுவியும் ஆடிப்பாடியும் தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு. காடன் ஆற்றங்கரையில் தீயிலிட்டு பக்குவப்படுத்திய எரிச்சியை தன்னோட ஒரு கையில எடுத்துக்கிட்டு மறு கையில வில் இருந்ததால் வாய் நிறைய ஆற்று நீரையும் அருகில் இருந்த மரத்தின் மலர்களை எடுத்து தன்னோட தலையில சொருகிக்கிட்டும் வந்திருக்காரு தின்னனார். குடுமித்தேவருக்கு திருமஞ்சனமாக தன் வாய் நீரையும் அமுதமாக பன்றி இறைச்சியையும் தலையில் சூடிய மலரையும் வழிபாட்டு மலராக இட்டு மகிழ்ந்திருக்காரு. இரவு முழுவதும் வில்லேந்தி காவல் புரிஞ்சிருக்காரு. காலையில குடுமித்தேவருக்கு உணவு தேடி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்காரு. வழக்கம் போல பூஜை செய்ய வந்த சிவகோசரியார் இறைவன் மீது வைத்திருந்த இறைச்சியை பார்த்துட்டு வருந்தி இருக்காரு, மனம் புலம்பி இருக்காரு. அதையெல்லாம் நீக்கி தூய்மை செய்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காரு. அடுத்து தின்னனார் வந்து இறைச்சியை வச்சு வழிபட்டிருக்காரு. மறுநாளும் இதே மாதிரி இறைவன் மீது இறைச்சி இருப்பதை பார்த்து மனம் வருந்தின சிவகோசரியார் சிவபெருமான் கிட்ட முறையிட்டுட்டு உறங்க போயிருக்காரு.
அன்றிரவு அவரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தின்னனாரோட அன்பு வழிபாட்டு நாளை மரத்தின் மறைவில் நின்று பார்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. ஆறாம் நாள் திருக்காலகத்தினாதர் தின்னனாரின் அன்பை சிவகோசரியாருக்கு காட்ட சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் பெருகும்படி செஞ்சிருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போன தின்னனார் செய்வல் தெரியாமல் தகச்சு போய் தன் கைகளால் துடைத்தும் பச்சிலையிட்டும் ரத்தம் நிக்கலையேன்னு வருந்து நின்ற போது ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி அவரோட நினைவுக்கு வந்திருக்கு. உடனே தன்னோட வலது கண்ணை அம்பினால் எடுத்து சிவலிங்கத்தின் வலது கண்ணின் மீது பொருத்தி இருக்காரு. உதிரம் நின்றுக்கு. ரத்தம் நின்றதும் தின்னனார் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டாடி இருக்காரு. உடனே சிவபெருமான் சிவலிங்கத்தின் இடது கண்ணிலிருந்தும் ரத்தம் வர வச்சிருக்காரு. தன்னோட இடது கண்ணையும் பெயர்த்து சிவலிங்கத்தின் மீது வச்சுட்டா ரத்தம் வராதுன்னு தின்னனார் நினைச்சிருக்காரு. தன்னோட இடது கண்ணையும் பெயர்த்து எடுத்துட்டா. சிவலிங்கத்தின் இடது கண்ணை சரியா பார்க்க முடியாதுங்கிற அடையாளத்துக்காக தன் காலின் பெருவிரலை இறைவனின் உதிரம் பெருகும் இடது கண்ணின் மீது வச்சுட்டு அம்பினால் தன்னோட இடது கண்ணு பெயர்க்க தொடங்கியிருக்காரு தின்னனார். சிவலிங்கத்திலிருந்து நீண்ட கை தின்னனை நில்ல கண்ணப்பான்னு தடுத்திருக்கு. அதாவது கண் அப்பா என ஈசன் அழைத்து தின்னனை தன் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார். கண்ணப்பா நில்னு மூன்று முறை கோரி தின்னனார தடுத்திருக்காரு. தாய் தந்தையற்றவர் பிறப்பு இறப்பென அனைத்தையும் கடந்தவர் ஈசன்னு சொல்றோம். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் படியளப்பவனாக இருக்கும் ஈசன் திருமால் பிரம்மன் என 33 கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய ஈசனே தின்னனாரை தன் தந்தையாக ஏற்று கண்ணப்பர் என அழைத்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் காலகஸ்தி திருக்கோவில். கண்ணப்பர் வழிபட்ட குடும்பத்தேவர் சிவலிங்கம் காலகஸ்தி மலை மீது இன்றும் கண்ணில் ரத்தம் வழிவது போன்ற சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். பக்கத்திலேயே கண்ணப்பருக்கு ஒரு சன்னதியும் அமைஞ்சிருக்கு. கண்ணப்ப நாயனார 63 நாயன்மார்களில் ஒருவராய் அனைவரும் வழிபட்டாலும் கண்ணப்ப நாயனார தங்களோட குலதெய்வமாகவும் தங்கள் இனத்துக்கே பெருமை சேர்த்தவர்னு வீர முத்தரையர் சமூகத்தை சார்ந்த மக்கள் வழிபடுறாங்க. அடுத்து விஷ்ணு பகவான் ஏன் தன்னோட கண்ணை சிவபெருமானுக்கு கொடுத்தாரு எதனாலன்னு பார்க்கலாம். அரக்கர்களின் தொல்லை தாங்காமல் தேவர்கள் கஷ்டப்பட்ட போது தங்களை காப்பாத்த சொல்லி திருமால் கிட்ட முறையிடுறாங்க. அப்போ திருமால் என்னை விட சிவபெருமானாலதான் அது முடியும், நான் சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வாங்குறேன்னு சொல்றாரு. சிவபெருமான நோக்கி பூஜை செஞ்சு வந்திருக்காரு. ஒரு நாளைக்கு 1000 நாமங்கள் சொல்லி 1000 தாமரை பூக்களை சமர்ப்பிச்சு பூஜை செஞ்சு வராரு. இப்படியே பல வருடங்கள் ஓடுது. சிவன் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க நினைச்சு ஒரு நாள் 1000 தாமரை பூக்களில் இருந்து ஒரு மலரை சிவன் மறைய வச்சிட்டாரு. விஷ்ணு அதை உணராம 4 பக்கமும் தேடி பார்க்கறாரு, பூ கிடைக்கல. பூஜையை நல்லபடியா முடிக்கணும்னு தன்னோட கண்ணையே ஒரு மலரா கருதி சிவனுக்கு கொடுத்திருக்காரு விஷ்ணு. அவர் பக்தியில் மகிழ்ந்த சிவன் விஷ்ணுவுக்கு சக்தி வாய்ந்த சுதர்ச்சன சக்கரத்தையும் கொடுத்து அவரோட கண்ணையும் திரும்ப கொடுத்திருக்காரு. விஷ்ணு பகவான் சுதர்ச்சன சக்கரத்திற்காக ஈசனுக்கு தன்னுடைய கண்ணையே பெயர்த்து கொடுத்தார்னு சிவபுராணத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா விஷ்ணு பகவான் தான் சுதர்ச்சன சக்கரத்தையே உருவாக்குனார்னு விஷ்ணு புராணத்துல சொல்லியிருப்பாங்க. சிவன் விஷ்ணுவுக்கு இடையே பல குழப்பங்கள் இருந்தாலும் செருப்பு காலாலேயே ஈசனை உதச்சி எச்சில் நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பன்று இறைச்சியை ஈசனுக்கு உணவாக படைச்சி மானிட பிறவியா பிறந்து உலகத்திலேயே முதன் முதலில் தன்னோட கண்ணையே பெயர்த்து ஈசனுக்கு தானமா கொடுத்தவர் கண்ணப்பர். எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் சிவபெருமானின் மீதுள்ள உண்மையான பாசத்தாலும் பக்தியாலும் ஈசனுக்கே கண் தானம் வழங்கியவர். தன்னோட கண் போனாலும் பரவாயில்ல, சிவனின் கண்களிலிருந்து ரத்தம் வரக்கூடாதுன்னு தன் கண்ணையே பிடுங்கி சிவனுக்கு பொருத்திய கண்ணப்ப நாயனாரோட தியாகம்தான் விஷ்ணு பகவானை விட பெரியது. உலகின் ஆகச் சிறந்த கண் தானங்களின் முன்னோடியா திகழ்ந்தவர் தின்னன் என்கிற கண்ணப்பன். கண்ணப்ப நாயனார் பன்றியோட இறைச்சியை படைச்சாரு. அதை சிவபெருமான் சாப்பிட்டாருன்னு சொல்றத சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சியெல்லாம் சாப்பிட மாட்டான்னு. கடவுளுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, அன்போடு நம்ம கிட்ட இருக்கிறத படைச்சா அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குவாரு பரம்பொருளான சிவபெருமான். தனக்கு இதுதான் வேணும், நீங்க இதுதான் படைக்கணும்னு கேட்க மாட்டாரு. விலை உயர்ந்த பொருளை படைச்சா ஒரு மரியாதையும், விலை கம்மியான பொருளை படைச்சா அதுக்கு ஏத்த பலன் கொடுப்பாரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிவபெருமானுக்கு நம்ம எல்லாருமே அவரோட குழந்தைகள் தான். அதனாலதான் தூய மனதோட கண்ணப்ப நாயனார் கொடுத்த இறைச்சி கறியை சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு. இன்னும் நீங்க சிவபெருமான் இறைச்சி சாப்பிட்டுருக்கவே மாட்டார்னு நினைச்சீங்கன்னா பெரியாண்டவர் அவதாரம் பற்றி யோசிங்க. மனித அவதாரம் எடுத்த சிவனுக்கு இன்னும் பல ஊர்களில் ஆடு கோழி பன்றின்னு இறைச்சி கறியை சமைச்சு வச்சுதான் பூஜை நடத்துவாங்க. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் எந்த பேதமும் பார்க்க மாட்டாரு. தன்னோட பக்தர்கள் என்ன படைச்சாலும் ஏத்துக்குவாரு. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மரபு இருக்கும். அந்த ஆன்மீக விதிப்படிதான் இன்னும் வழிபாடு பின்பற்றி வராங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? சிவபெருமான் அசைவ உணவு சாப்பிட்டாருன்னு சொல்ற விஷயத்த நீங்க நம்புறீங்களா, இல்ல சைவ மதத்தை சார்ந்த சிவபெருமான் கண்டிப்பா
இறைச்சி சாப்பிட்டுருக்க மாட்டார்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூடவும் உறவினர்கள் கூடவும் சிவ பக்தர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை பெற உடனே நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அனைத்து பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.